சுகத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நன்றி செலுத்த உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும், உன்னுடைய வல்லமை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். முதலாவது தெலுங்கு பாட்டு, அதில் திருத்த வேண்டியதான சில வார்த்தைகள் இருக்கு. உங்களுடைய பெண் எடுத்து கொஞ்சம் திருத்திக்கோங்க. இரண்டாம் சரணத்தில் இரண்டாம் வரியினுடைய கடைசி வார்த்தை செய்யனு, அதை கட் பண்ணிடுங்க. செய்யனு கட் பண்ணிட்டு அந்த செய்ய மாத்திரம் மறுபடியும் எழுதிட்டு செய்ய, அதுக்கப்புறம் பீதக்கு கிருப்பனிச்சேனும் அப்படின்னு எழுதணும். அதாவது நாலாம் சரணத்தினுடைய ரெண்டாவது வரியுடைய கடைசி ரெண்டு வார்த்தைகள் பாருங்க, பீதக்கு கிருப்பனிச்சேனும். அந்த ரெண்டு வார்த்தைகள் அப்படியே மேலே செய்ய சேர்த்து பீதக்கு கிருப்பனிச்சேனும் அப்படின்னு எழுதணும். புரியுதா? சித்தமும் செய்ய பீதக்கு கிருப்பனிச்சேனும் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் நாலாவது சரணத்தில் கடைசி வரி பரிசுத்தலத்தோ கீதமுழு பாட ஈ பீதக்கு, ஈ என்கிற வார்த்தையை சேர்க்கணுமா? ஈ பீதக்கு கிருப்பனிச்சேனும். ரேமிதே 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 ரேமிதே
செலுத்த வேண்டிய ஒரு காரியம் நாலாம் சரணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மத்தியில் எனக்கும் ஒரு இடத்தை தந்தார், உட்காரக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்தார். எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! இது நாம் இருக்க வேண்டிய இடம் அல்ல, இது தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம். ஆனால் எனக்கு இருக்க ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார்.
தகுதியற்றதான நமக்கு தேவன் தந்திருக்கிற சுற்றி பாருங்கள். பாவி பரிசுத்தவான்கள் மத்தியில் பாவியாகிய நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். நம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் மத்தியில் தேவன் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை, இந்த அழைப்பை இலவசமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை பெற்றவர்கள், நான் தகுதியற்றவனாய் இருந்தாலும் தேவன் எனக்கு இந்த இடத்தில் ஒரு இருக்க ஒரு அனுமதி கொடுத்தார் என்று உணர்கிறவர்கள் கைகளை தட்டி பல்லவி நாலாம் சரணம் பல்லவியை நாம் பாடுவோமாக. பிரேமிதே 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 பாட்டு இரண்டாவது பாட்டு. நம்மை வீண்டேடு தப்பன் இயேசுவினே
ശുവിനെ പാപിക്കുനീവിയും പുത്രസ്വീകാരവും സ്വർഗപ്രവേശവും നൽകുക എന്നും വാഴ്ത്തിടണം എന്നും വാഴ്ത്തിടണം നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ എന്നും താഴ്ത്തിടണം എന്നും താഴ്ത്തിടണം നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ കെട്ടാത്ത വീടും വെട്ടാത്ത കോപവും മറ്റുണ്ടാകാത്ത കോട്ടവും വിശ്വാസമാകും തന്നതാ എന്നും വാഴ്ത്തിടണം എല്ലാരും ചേർത്ത് ആണ്ടവരെ ഉയർത്തുവാഴ്ത്തിടണം തമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ തമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ നിത്യവും പ്രവേശിയും ചെയ്തു ഗുണപ്രദേശയും ചെയ്തു എന്നും വാഴ്ത്തിടണം എന്നും വാഴ്ത്തിടണം എന്നും വാഴ്ത്തിടണം നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ നമ്മെ വീണ്ടെടുത്ത പൊന്നേശുവിനെ വാനത്തിൽ കൂടിയാം വാനങ്ങൾ പാടുക പ്രാണപ്രിയങ്ങളും വേഗത്തിൽ വാനത്തിൽ കൂടിയാം വാനങ്ങൾ പാടുക പ്രാണപ്രിയങ്ങളും വേഗത്തിൽ നാദന്റെ നന്മകൾ ഓർന്നും ഓർക്കുക നിത്യായുഗത്തിലും നാദന്റെ നന്മകൾ
என்னும் வாழ்த்தீடனம் என்னும் வாழ்த்தீடனம் என்னும் வாழ்த்தீடனம் தம்மே வீண்டேடோ தப்பே சுவிரே தம்மே வீண்டேடோ தப்பே சுவிரே தெய்வத்தின் வாசகம் எல்லாம் அப்ராபித்தான் கிறிஸ்துவும் வாசகம் ஏகிறான் தெய்வத்தின் வாசகம் எல்லாம் அப்ராபித்தான் கிறிஸ்துவும் வாசகம் ஏகிறான் கால்வைக்கும் மாவலாம் மறுபடியும் விசுவாசத்தோடு எல்லா வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்னும் வாழ்த்தீடனம் என்னும் வாழ்த்தீடனம் நம்மை வீண்டேடுத்தபொன்னேஸ்வரனே நம்மை வீண்டேடு ஏழாம் சரணம் கடைசி சரணம் வானத்தில் கூடினான் பாடுவார் பிரியம் வேகத்தில் வானத்தில் கூடினான் பாடுவான் பிரியம் வேகத்தில் மறுபடியுமாக பணத்தில் கூடினான் Thank you, Lord. Stotram Yesuve. Stotram Yesuve. Ura mausha bankara bakala bankatuda. Thank you, Jesus. We praise you. Amen. இப்பொழுது நாம் எப்படி ஒரு மாத இறுதி கூட்டம் வைக்கிறோமோ அதே போல சீக்கிரமா வாழ்க்கை இறுதி கூட்டம் வைக்க போறோம். அதை பற்றி தான் இப்பொழுது கடைசி சரணத்தில் வானத்தில் கூடி ஆண்டவரோடு நான் கானங்கள் பாடுகிற நேரத்தில் ஆண்டவர் பூமியில் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஓர்த்து நினைத்து நான் அங்கே அவரை துதிப்பேன் வாழ்த்துவேன். அப்போ சில இன்றைக்கு நாம் புரிய முடியாத சில பாதைகள், வேதனையின் பாதைகள், நஷ்டத்தின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள், அநியாயத்தின் பாதைகள், அதெல்லாவற்றையும் அங்கே போய் பின்னாடி பார்க்கும்போது தான் ஐயோ ஆண்டவரே நீர் அனுமதித்த இந்த கண்ணீருக்கு அந்த நஷ்டத்துக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. இங்கிருந்து நமக்கு முழு பிக்சர் கிடைக்கல, அங்கே போய் திருப்பி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். ஆனால் இன்றைக்கு நம்பி பாடுகிறோம், அன்றைக்கு அவரை கண்டு பாடப்போகிறோம், எல்லாவற்றையும் அறிந்து பாடப்போகிறோம். ஆகையில் இந்த மாத இறுதி கூட்டத்தில் நம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நம்பி பாடும். எல்லா கண்ணீருக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லாபம் உண்டு. கர்த்தர் நம்மை திருத்துகிறார், மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகையால் வானத்தில் இதே போன்ற ஒரு கூட்டம், ஆனால் சின்ன கூட்டம் அல்ல, கோடிக்கணக்கான ஜெயம் பெற்றவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவரை முகாமுகமாய் தரிசித்து பாடப்போகிறோம். அல்லேலூயா. அதனுடைய முன் சுவையாக இப்பொழுது ஆண்டவர் அனுமதிக்கிறதான எல்லா பாதைகளையும் நினைத்து நன்றி செலுத்தி அந்த கடைசி சரணத்தை நாம் பாடுவோமா. வானத்தில் கூடி நாம் கானங்கள் பாடுவார் கானப்ரியன்பரும் வேகத்தில் நன்மகள் நித்யயுகத்திலும் காட்டினார்
Thank you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. Iram braha santuri bilankara ushabakati dankara bankalabani amtuda. Kirubetar, vidudaletar, marsutam tar, yesuve stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. Stotram, yesuve, stotram, yesuve, stotram, yesuve. Thank you, Jesus. We praise you. Tamil Patil. நீங்கள் நாட்கள் தீவிரம் நெருங்கிட்டே
இன்னும் சத்தமாக எருசலேம் சியோனே எருசலேமே ஆண்டவரே சியோனே நீ கம்பீரி ஆயிரம் பதினாயிரம் பெண்களுடனே ஆசீர்வாதமாக இயேசு தாம் வருகிறார் ஆயிரம் பதினாயிரம் ஐந்தாம் சரணம். இன்னும் அதிகமா அவரோடு கூட பாடு சகிப்போம். ஏனென்றால் அதனுடைய முடிவு சிங்காசனம். தீங்கு நாட்கள் கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது, பரவாயில்ல. அஞ்சிடாமல் தங்கி வாழ்வோம் அவருக்குள். சியோனே ஆர்ப்பரி, எல்லாமே கடைசியாக நமக்கு ஜெயமே மாறப்போகிறது. அதனால் இந்த வரப்போகிற இந்த கொஞ்சம் சோதனை காலம், அதிசீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரம், அதை பெருசுப்படுத்த வேண்டாம். கர்த்தர் அதை நமக்கு ஜெயமாய் மாற்றித்தரப்போகிறார். அது லேசான ஒரு காரியமாக மாற்றித்தரப்போகிறார். அந்த நேரத்தில் இப்பொழுது நாம் பார்த்தால் நமக்கு பயமாக இருக்கும். என்னுடைய தகப்பன் மரிக்கும்போது அவர் மரித்து விடுவார், அவருக்கு கேன்சர் வியாதி, அவர் மரித்து விடுவார் நினைத்து அழுதிருக்கிறேன். ஆனால் மரித்த பிறகு அழவில்லை. அது ஆண்டவருடைய செயல். அது ஒரு ட்ரீம் பார்த்தேன் நான். அந்த ட்ரீமில் ஒரு அந்தகாரம் என்னுடைய வீட்டை சூழ்ந்திருந்தது. என்னுடைய தகப்பனை ட்ரீமில் பார்க்குறேன், ஒரு பெரிய புயல் வீட்டில் அடிக்குது, வீடே ஆடுது அப்படி. அப்போ திடீரென்று அந்த முழித்தேன், எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சோதனை வீட்டில் வரப்போகுது அப்படி. அந்த தகப்பன் மறிப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக கண்டேன். உடனே நான் ஜெபித்தேன், முட்டி போட்டேன், ஆண்டவரே ஏதோ சோதனை வரப்போகுது, கிருபத்தாரும் அப்படின்னு ஜெபித்தேன். அவ்வளோதான். உடனே ஒரு பாட்டு வந்தது, வித் கிரைஸ்ட் இன் த வெசல் வி கேன் ஸ்மைல் அட் த ஸ்டாம் அப்படின்னு. ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு அது. இயேசு படகில் இருந்தால் ஸ்டாமை பார்த்து, புயலை பார்த்து சிரிக்கலாம் என்று சொல்லி.
உடனே ஆண்டவர் அதெல்லாம் டைரியில் எழுதி வச்சேன். அதே மாதிரி தான் தகப்பன் மரித்தார். அந்த ஸ்டாம்பில் நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன், சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போது அதுபோல் இந்த எதிர்காலம் இருண்ட காலம் இருக்கலாம், உலகத்தாக இருக்கு, ஆனால் நமக்கு அது லேசான உபத்திரவம். ஆகல் 5, 6, 7 சரணங்களை நம்பிக்கையோடு தைரியத்தோடு எந்த பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் அதை மேற்கொண்டு அதை கடந்து சிங்காசனத்தை உட்கார அவர் அருள் செய்வார். அல்லேலூயா, ஆமென். 5, 6, 7 சரணங்கள். இடுக்கமான வழியே இன்ப காண ஏகவே, இன்னும் அவரோடு கூட பாடு சாகிப்போம், இன்னும் என்றும் இயேசுவோடு ஆட்சி செய்வோமே. ஆமென். இன்னும் என்றும் இயேசுவோடு மறுபடியுமாக வழியே இன்பதான ஏதாவது இன்னும் அவரோடு தூர பாரு சகிப்போ, இன்னும் என்றும் இயேசுவோடு இன்னும் என்றும் இயேசுவோடு. 6 சரணம். உன்னதாம தேவனின் உயர்ந்த சக்திகளின் கீழ் பஞ்சமேல அங்கு தங்கி வாடுவோம், தீங்கு நாட்கள் கடைசி சரணம். எருசலேமே ஆத்தரி, சியோனே நீ கம்பீரி, 1000 பகல் 1000 பெண் தூதருடனே ஆசமானவான் இயேசு தான் வருகிறார், ஆசமானவான் இயேசு தான். 7 சரணம். எருசலேமே ஆத்தரி, சியோனே நீ கம்பீரி, 1000 பகல் 1000 பெண் தூதருடனே Thank you Jesus, stotram yesuve, stotram yesuve, stotram yesuve. Thank you Lord, thank you Jesus. Oh rama ushabakati dankala mankarabani amtuda. Thank you Jesus, we praise, we praise, we praise you Lord, stotram. Amen. இன்றைக்கு நாம் நசுக்கப்படுகிற சியோனா இருக்கலாம், சேதமடைந்த சியோனா இருக்கலாம், செட்டைகள் ஒடிந்த சியோனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பறக்க போக வைக்கிறார். அவர் இதை பொறுப்படுத்த இருக்கிறார். சியோனுடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஆகையால் எருசலேமே நீ மௌனமா இருக்காதே, நீ கண்களை மூடி ஆர்ப்பரி, சியோனே நீ கம்பீரி, கர்த்தர் நம்மோடு வருகிற நமக்காய் வழக்காடி கொண்டிருக்கிறார். இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார், இந்த காவலை அவர் விடுதலையாய் மாற்றுவார். அமேன். Thank you, Jesus. எருசலேமே ஆட்பரி, சியோனே நீ கம்பீரி, 1000 பகல் 1000 வெற்றுடருடனே ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான், ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான். எருசலேமே ஆட்பரி, சியோனே நீ கம்பீரி, 1000 பகல் 1000 வெற்றுடருடனே ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான், ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான். எருசலேமே ஆட்பரி, சியோனே நீ கம்பீரி, 1000 பகல் 1000 வெற்றுடருடனே ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான், ஆசீர்வாதவாளனே சுதம் வருகிறான். Thank you Lord, thank you Jesus.
இபலா சிபர்தானிய சொந்தேரை குலப்பிரதானி மாறம்பலாம் திரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Uramanka shatudankaramanka lakaramanatude. Thank you, Jesus. We praise. We praise you. Stotram, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Amen. நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர், இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தவர் கர்த்தர் தான். அதில் முடிக்கிறதுக்கு குறுக்கிடுவதற்கு நம்முடைய சத்ரு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னும் ஓட்டத்தை முடியவில்லை. இந்த மாதம் முழுவதும் இயேசு நம்மை நடத்தினார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 தூரம் மங்கத்திடா சிபந்தின் கலபக்கன மங்கரபானியான மங்கத்திடா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருந்தது. அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒருவேளை இந்த மாதத்தில் சில பற்றாக்குறைகள் வந்திருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? அது போதும் என்று கர்த்தர் நினைத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 தூரம் மங்க பாகி சங்கி லோக்கி மக்க மராத்தி நம் மங்கலாம் துடா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த மாதத்தில் அநேகருடைய புலம்பல் பயங்கர வெயில், பயங்கர வெயில் என்றுதான். உண்மையாக அப்படிதான். ஆனால் இந்த வெயில் காலத்திலும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். வியாதிகள் வராதபடிக்கு பாதுகாத்தார். வந்த வியாதிகளை கர்த்தர் மாற்றிவிட்டார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நாம் போகிற பாதையில் ரோடு இல்லை, சைன்போர்டு இல்லை, போலீஸ்காரன் இல்லை, சிக்னல் இல்லை. எங்கே போறோம்னு நம்ம ஈஸியாக திசைக்கிட்டு போகலாம். ஆனால் திசைக்கிட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்குள் இன்னும் இருக்கும்படியா இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். சில பறவைகள் ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு அது போகும். அதனுடைய ஒரு இடம் உண்டு. குறிப்பிட்ட தேதி வரும்போது அதற்கு கேலண்டர் கிடையாது, வாட்ச் கிடையாது. ஆனால் அது எழும்பும், ஒரு குரூப்பாக அதை பறக்கும். அப்போது நீங்கள் இந்த பறவைகள் மேலே பறக்கிறத பார்த்துருங்க, குரூப்பாக பறக்கும். அது வி ஷேப்பில் பறக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? வி ஷேப். ஏன் வி ஷேப்பில் பறக்குது தெரியுமா? முன்னாடி இருக்கிற பறவைக்கு தான் செட்டைகள் அடிக்கிற ஒரு பாரம் இருக்கும். அந்த பாரத்தில் அது ஃபுல்லாக ஃபுல் எனர்ஜி கொடுக்கறது அந்த முன்னாடி இருக்கிறதான இது தான், பறவைக்கு தான். அதை அடித்து அடித்து அந்த காற்று என்ன பாருங்கள், அது இறங்கி ஏறுற வேகத்தில் பின்னாடி இருக்கிற பறவை கொஞ்சம் அப்படி சைடில் இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் கொடுமோ அந்த காற்று அதை உயர்த்தும். அதனால் இந்த பின்னாடி வர்ற பேர்ட்ஸ் எல்லாம் வி ஷேப்பில் இருந்தால்
அந்த முன்னாடி இருக்கிற பறவை அடிக்கிற காற்றை வச்சு இது பறந்துட்டே போகும். கொஞ்ச நேரம் பொறுத்து முன்னாடி இருக்கிற பறவை டயர்ட் ஆகிடும், நம்ம பார்த்தது இல்லை, ஆனால் திடீர்னு கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கிற பறவை பின்னாடி போகும், அடுத்த பறவை முன்னாடி போகும். இப்படியே டேர்ன் எடுத்து டேர்ன் எடுத்து டேர்ன் எடுத்து மணிக்கணக்கு அந்த பறவைகள் போகும். திசை மாறி பூமி உருண்டிட்டு மாறிட்டே இருக்கு, ரோல் பண்ணிகிட்டே இருக்கு, ஆனால் இது கரெக்டாக இப்போ அந்த தேசத்தை போய் சேருது. அப்போது ஒரு ஏரோப்ளைன் போய் இப்போ நல் கரெக்டான ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும்னா எத்தனை மீட்டர் இருக்குன்னா, நம்ம காரில் 3 மீட்டர் இருக்குது, 4 மீட்டர் இருக்குது. காக்பிட்டில் போனீங்கன்னா ஏர்போர்ட் அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே போனால் 40-50 மீட்டர் இருக்கும், சுற்றி மேலெல்லாம் மீட்டர் இருக்கும். அப்போது இதெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் இதெல்லாம் ஆண்டர் பறவைக்குள்ளே அந்த 50 மீட்டர் உள்ளே வச்சுருக்கிற பறவைக்குள்ளே. அப்போது அந்த தேவன் அந்த பறவைக்குள்ளே அப்படி வைத்து மீட்டர் வைத்திருக்கிற அந்த தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே. என் ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறிடா நேசரே, எந்த நேசுவே. ₹20 ராப்பிங் பேப்பர் ஒரு கிஃப்டை பார்சல் பண்ணணும்னா ₹20 பேப்பர் இருக்குது, ₹200 பேப்பர் இருக்குது. யாராவது ₹50 ஒரு பொட்டலத்தை எடுத்து அதில் ₹200 ராப்பிங் பேப்பர் போடுவாங்களா? அது கிழிக்கப்படுகிற ஒரு காரியம், அது கிழிச்சிருவாங்க. அப்போது வெளியில் உள்ளதான ராப்பிங் பேப்பர் ₹200 இருந்தால் உள்ளே இருக்கிறத பற்றி என்ன சொல்லலாம்? உள்ளே இருக்கிறது ரொம்ப விலை உயர்ந்தது, அதான் அர்த்தம். இப்போ நம்முடைய உடம்பு தான் ராப்பிங் பேப்பர், உள்ளே என்ன இருக்குது? ஆத்துமா இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிற உடம்பு எவ்வளவு மதிப்புக்குரியது தெரியுமா? எவ்வளோ விலை உயர்ந்தது. இன்றைக்கு கூட டாக்டர்ஸுக்கு தெரியாத காரியம்லாம் இருக்குது நம்முடைய உடம்புக்குள்ளே. ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆராய்ச்சி டாக்டர்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க, கண்டுபிடிக்காத உடம்பில் கண்டுபிடிக்காத காரியங்கள் உண்டு. இப்போது இது இவ்வளோ விலையிறப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய சரீரத்தில் டிஎன்ஏன்னு சொல்லி ஒரு அணு இருக்குது, நூல் மாதிரி முடி மாதிரி, அது நீளமாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், கண்ணு கூட தெரியாது. அதை எடுத்து நூல் மாதிரி பின்னி ஒரு நூல் ஆக்கிட்டா நம்முடைய உடம்பு, உங்கள் ஒரு உடம்பில் இருக்க அத்தனை டி எடுத்து டிஎன்ஏ எடுத்து நூல் ஆக்கினா 4 முறை சூரியனுக்கு போயிட்டு வரும், 4 முறை சூரியன் போய் வரும், போய் வரும். அவ்வளோ ஒரு உடம்புக்குள்ளே அவ்வளோ டிஎன்ஏ இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நூல் ஆக்காமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி எடுத்து வச்சா ஒரு சின்ன இந்த பாட்டில் மூடிக்குள்ளே அடைக்கலாம், பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அந்த மூடிக்குள்ளே அடைக்கலாம். அப்போது ஆண்டுடைய படைப்பை யோசிச்சு பாரு, எவ்வளோ பயங்கரமான, இன்றைக்கு கூட பிரமித்து ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கிறான் மனுஷனுடைய படைப்பை பற்றி. அப்போது வெளியில் இருக்கிற பார்சல் இவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கும் என்றால் உள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும்? இந்த டிஎன்ஏ பற்றி சொல்லியிருக்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வேறு, உங்களுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வேறு, அதனால் நீங்கள் வேறு, நான் வேறு, நம்மை மாற்றி அமைப்பது அந்த டிஎன்ஏ தான், அதனுடைய காம்பினேஷன்ஸ், அதுதான் மனுஷர்களை வித்தியாசமாக மாறிட்டுருக்கு. அப்போ ஏன் அது ரிப்பீட் ஆகலை? ஏன் உலகத்தில் ட்வின்ஸ் இருந்தால் கூட அந்த ட்வின்ஸு கூட அவங்கள கொஞ்சம் உற்று பார்த்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அப்பா அம்மாக்காவது தெரியும் டிஃப்ரென்ஸ்,
இப்படி எத்தனையோ 700 கோடி மக்கள் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆதாமுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆள் கூட ஒரே முகம் இருக்காது, ஆதாமுடைய முகமே வேறு. எப்படி இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக ஆண்டவர் உருவாக்கியிருக்காருப்பா? அந்த டிஎன்ஏ உள்ள வித்தியாசம் தான். அந்த டிஎன்ஏல எத்தனை காம்பினேஷன் வரும்னு சொன்னாங்க ஒரு சயின்டிஸ்ட். ஒன்று போட்டு 1 ரூபாய் அளவில் ஜீரோ போட்டுட்டே வாங்க. ஜீரோ போட்டு எத்தனை ஜீரோ போடணும் தெரியுமா? 37,000 கிலோமீட்டருக்கு ஜீரோ போடணும். 37,000 ஜீரோ இல்லை, 37,000 கிலோமீட்டருக்கு ஜீரோ போடணும். அத்தனை விதம் விதவிதமான டிஎன்ஏ காம்பினேஷன் வரும். அதான் நம்முடைய படைப்பு. இந்த ஆண்டவர் நம்ம நம்முடைய சரீரத்தை இப்படி சிருஷ்டித்திருப்பார் என்றால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவின் மகிமை எப்படியா இருக்குமோ. அந்த ஆத்மாவை இந்த மாதத்தில் கர்த்தர் சேதமடையாமல் பத்திரமாய் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய மூளைக்கு 100%ல 3% தான் யூஸ் ஆகுது. நம்முடைய மூளையில் 100%ல 3% தான் யூஸ் ஆகுதான். மற்ற 97% ஆண்டவர் ஏன் வச்சார் அப்போ? அது விழாமல் இருந்திருந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருப்பார். மாதம் ஏவாள் விழுந்த உடனே 97% பூட்டி போட்டார். ஏன்னா ஆபத்து. இதில் 4% யூஸ் பண்ணால் 3% வந்து சிலருக்கு 4 யூஸ் ஆகுது. அவங்க பேர் தான் ஜீனியஸ், பயங்கர ஞானிகள் அவங்க, ஜீனியஸ். அப்போ 4% 5% ஆக்கியிருந்தால் நாமும் விழுந்து போன தூதர்களோடு போய் விட வேண்டியது தான். அதனால் ஒருவேளை ஆண்டவர் அந்த 97% மூளையை அடைச்சி வச்சுட்டாரோ. அப்போது அதன் அர்த்தம் என்ன? நம்மை குறைவுள்ளவர்களாய் மாற்றி அவரே சார்ந்து கொள்ளும்படியா அவர் நம்மோடு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஆண்டவர் மேல் சார்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனதான நோக்கமே அவர் மேல் சார்ந்திருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் மண்ணு தான். ஒரு தாகத்திற்கு தண்ணீர் கூட கிடைக்காது. 100% இயேசுவை தான் சார்ந்திருக்கும். ஆனால் ஒரு கண்மலை பிளக்கப்பட்டது, அந்த கண்மலிருந்து தண்ணி அப்படியே ஓடி ஓடி கிலோமீட்டர் கணக்காக இவங்க நடக்கிற இடமெல்லாம் அப்படியே கொண்டு போய் அப்படி வாரி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஆண்டவர் தேவைகளை எங்கே போனாலும் அங்கே மண்ணை வானத்துலேருந்து பொழியும். அப்போ இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய அதை பற்றி தான் நம்ம பாட்டில் கூட பாட்டு, நம்முடைய விசுவாச ஜீவியத்தை அவர் நமக்கு போதிக்கிறார், கற்றுத்தருகிறார். அதனால் எந்த ஒரு பற்றாக்குறை வராதபடிக்கு விசுவாசத்தை பழங்குபடியாக தேவன் நமக்கு அவர் மேல் சார்ந்து இருக்கிறதான ஒரு அனுபவத்தை அவர் தருகிறார். இதெல்லாம் நமக்கு சில நேரத்தில் ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுக்கும். என்ன ஆண்டர் இப்படி செய்தார்? ஒரு நல்ல வேலை கொடுத்த என்ன? வேலை உள்ளவர்களை பார்க்கலும் வேலை இல்லாதவர்களுக்கு தான் ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். பணம் உள்ளவர்களை பார்க்கலும் பணம் இல்லாதவர்கள் தான் ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் தான் லக்கி. என்னென்ன ஒன்றுமே பேங்க்கே கிடையாது, அக்கௌண்ட்டே கிடையாது, பணமே கிடையாது, நாளைக்கு என்னன்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ அந்த அப்படி ஆண்டவர் மேல் சார்ந்து இருப்பது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிலீஷில் ஒரு பாட்டு உண்டு, லீன் ஆன் ஹிஸ் ஆர்ம்ஸ், அவருடைய புயத்தின் மேல் நீ சார்ந்திரு, ட்ரஸ்டிங் இன் ஹிஸ் லவ், அவருடைய அன்பை நீ நம்பு, உன்னை கைவிடவே மாட்டார். லீன் ஆன் ஹிஸ் ஆர்ம்ஸ், ஆல் ஹிஸ் மர்சிஸ் ப்ரூவ், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று நீ சோதித்து பார். லீன் ஆன் ஹிஸ் ஆர்ம்ஸ் லுக்கிங் ஹோம் அபவ், பரலோகத்தை பார், உன் மேலே இருக்கிற உன்னுடைய வீட்டை பார்த்து நீ அவர் மேல் சார்ந்திரு, கரெக்டாக போய் கொண்டு போவார், ஒன்றும் நீ கவலைப்படாத. அவர் ஹி நோஸ் வாட் இஸ் டூயிங். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாகனத்தை கப்பலை ஓட்டுவார் என்றால் ஒரு சேதம் வராது, ஒரு ஆக்சிடென்ட் வராது, எந்த புயலாக இருக்கட்டும் கரெக்டாக போய் கரை சேரும். அல்லேலூயா. அவர் மேல் சார்ந்திருக்கிற அனுபவத்தை அவர் தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே பாட்டில் இப்படி ஒரு சரணம் உண்டு, Lean upon the arms of Jesus, then leave all to him. அவர் மேல் சார்ந்திரு, அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் விட்டுவிடு. His heart is full of love and mercy. His eyes are never dim. அதாவது எப்பொழுதும் அன்போடும் இரக்கத்தோடும் இருக்கு. அந்த லவ் மர்சி மறுபடியும் பல்லவியிலும் வருகிற, இந்த சரணத்தும் வருகிறது. அவருடைய கண் மங்கி போகவில்லை. அவருக்கு கண் தெரியல நினைக்கிற, நீ ஏன் கத்திட்டு இருக்கிற, ஏன் உணர்ச்சி வசப்படுற, அமைதியாரு, சாந்தமாயிரு, அவரை நம்பு, அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் நம்பக்கூடியவராக இருக்கிறபடி அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. Just lean upon the arms of Jesus, then leave all to Him, leave all to Him. His heart is full of love and mercy, His eyes are never dim. Lean on His arms, trusting in His love, lean on His arms, all His mercy's proof. Lean on His arms, looking home above. Just lean on the Savior. Lean on His arms. Lean on His arms, trusting in His love. Lean on His arms, all His mercy's proof. Lean on His arms, looking home above. Just lean on the Savior's arms. மறுபடி மாக. Oh, lean on His arms, trusting in His love. Lean on His arms, looking home above. Just lean on the Savior's arms. Hallelujah. உன்னத பாட்டு 8:5 வாசிப்போம். 8:5 தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே போதும். தன் நேசர் மேல் சாய்ந்து வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இவள் யார்? இவள் யார்? பைபிள் கேட்க, நான் கேட்குறேன், இவள் யார்? ஆ, நாம் தான், நாம் தான். அது அப்போ இவளுக்கு என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா, வனாந்தரம் என்ன இருந்தாலும் இயேசு மேலே, மணவாளன் மேலே தான் சார்ந்துருக்கணும். இப்படியே அவர் மேலே சாஞ்சு 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 இயேசு சொல்லுகிறார், ஏ வனாந்தரம் முடிஞ்சு போச்சு, இப்போ இப்போ சாஞ்சிட்டு இருக்கிறேன், ஒட்டிடுச்சாண்டவர், நீ எடுக்க முடியாது தலையை. அவள் அவள் தான் பழகிட்டு, இதுக்கு மேலே சும்மா வேண்டாம்லாம் சொல்லாதீங்க அப்படி. அப்போது அப்படி நாம் அவரோடு பழகி பழகி அந்த நித்திய விவாகத்திற்காக அவரோடு இருக்கிற அந்த டிபெண்டன்ஸின் மூலமாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் சில வேதனைகளை, சில துக்கங்களை, சில நஷ்டங்களை அவர் அனுமதித்திருப்பார். சில நேரத்தில் சில ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக நம்முடைய புத்தி தெளியும்படியாக சில பயங்களையும் அவர் அனுமதித்திருப்பார். எல்லாமே நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 தீராமங்கரம் மௌஷிபினமங்கரம் திணங்கலமங்கரமானியம் துடே சோத்ரா 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 சோத்ரா. ஆபத்துகள் விபத்துகள் கொண்டு வருகிற வல்லமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா
சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர்களுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ஒரு பெரிய நெகட்டிவ் கம்ப்ளைண்ட் ஆண்டவர் எழுதினார். இவர்கள் என் வழிகளை அறியாதவர்கள். They have not known my ways. ஆகையால் இவர்கள் என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று நான் என் கோபத்தில் ஆணையிட்டேன். 40 வருஷம் வனாந்தரத்தில் வேற யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும்தான். யாரு? ஆண்டவர் தான். அவரே ஆசையோடு அந்த அக்னி ஸ்தம்பத்தில் அவங்க மத்தியிலே இருப்பார், அங்கேருந்து எட்டி பார்ப்பார், அவங்க அங்கேருந்து கட்டளை கொடுப்பார். மோசே கூப்பிடுவார், வா இங்க ஜனங்கள்ட்ட இப்படியெல்லாம் சொல்லு, இன்னைக்கு நாளைக்கு நாளையும் வானத்திலேருந்து ஒரு மன்னா பெய்ய போகிறது, இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஆனால் அவங்கெல்லாம் அவரோடு ஒட்டி கொள்ளவே இல்லை. நீ ஃபுல்லாக இந்த மனவாட்டி மேலே என் மேலே சாஞ்சு சாஞ்சு நீ பழகு, என் நேசர் தான் எல்லாம், என் ஆண்டவர் தான் எல்லாம், அவர் தான் எல்லாம் என்று நீ பழக வேணும். ஆனால் இப்பொழுது நீ ஒட்டி கொள்ளவே இல்லை. பக்கத்து நாடுகளை பார்த்து ஏதோ செய்தியை கேட்டு அங்கேயே அதை விரும்பி அந்த விக்கிரங்களை இங்கே கொண்டு வந்து எகிப்து ஞாபகம் வருது. ஏன் ஞாபகமே வர மாட்டேங்குது? என்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எட்டி உதைச்சிக்கொண்டே இருக்கிறீங்க. இதான், அதனால் என் வழிகளை அறியாதவர்கள். இயேசு ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் அவங்களோட வனாந்தரத்தில். அவங்க கூட அவரோடு தான் பழக வேண்டும், ஆனால் பழகலை. அவரை போல மாறணும் என்று விரும்பினார், மாறலை. ஆகையில் அவர்களை அரோசித்தார். இனி உங்களோட நான் இடைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல எழுதிட்டார். வாசிங்க அந்த வசனம், எபிரேயர் 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. இந்த மாசத்துல ஜீசஸ் கூட பழகிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சது! தனியா ஜபிக்கிறதுக்கு நேரம் கிடைத்தது, பொது ஜபங்கள், எத்தனையோ கூட்டங்கள் வந்தது, எல்லாம் யூஸ் பண்ணணுமா? அவரோடு பழகணுமா? அவருடைய வழிகளை புரிந்து கொண்டோமா? அவர் கூட இப்போ நடந்துட்டு இருக்கிறோமா? இப்போ இந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, அவர் நம்ம கூட இருக்கிறாரா? அப்படி சமூகத்தை உணர்கிறோமா? இல்லை தேவைக்கு மட்டும் சிலர் வந்து ஊழியக்காரர்கள் என்றாலே பயம், கிட்ட வர்றது பழகிறது பயம். எவ்வளவு தூரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரமாக இருக்கும். இந்த தசம பாகம் கொடுக்குற டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. அப்போது அது போல தான் ஆண்டவரோட சிலர் ஆண்டவரோட கிட்ட நெருங்கிறதுக்கே பயப்படுவான். எங்களுக்கு பிடிக்காததெல்லாம் அவர் சொல்லிடுவார், அவ்வளவு தானே ஆண்டவரை பற்றி அறிவு. அப்போ ஆண்டவர் துக்கப்படுவார், நான் எதுக்கு, நான் என்ன சுயம் பிடித்த மனுஷனா, நான் என்ன பிசாசா, உன்னுடைய நன்மைக்காக உன்னை நடத்த நான் விரும்புகிறேன், அது வேண்டாம் வேண்டாம் பிடிவாதமாக ஒதுங்கி போகிறேன். நீ எங்கே போ ஒதுங்கி போய், நீ போகிற இடம் எது, அவசரப்பட்டு ஓடுறியே, எங்கே முடிய போகுது? சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை ஒரு தவறான பழக்கத்தில் ஒரு பையனோடு அவள் பழகிட்டு இருந்தான். நான் சொன்னேன் நீ இப்போ போவேன், நாளைக்கு நீ அழப்போகிற அப்படின்னு. நேற்று எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பிரதர், இப்போ தான் உணர்றேன் நான் என்னையே வெறுக்கிறேன் அப்படி. அப்போ இது எல்லாமே மாயை தான், இந்த முடிவு வந்து மனதுக்கு சஞ்சலம் தான். அப்போது இந்த மாதத்தில் ஆண்டவர் தம்மே நமக்கு கொடுத்து அவரோடு பழகும்படியாக அவர் நல்ல நல்ல பாடங்களை கொண்டு, கூட்டங்களை கொண்டு, ஜபங்களை கொண்டு, போதனைகளை கொண்டு அவரோடு பழகும்படியாக நாம் வாய்ப்பை யூஸ் பண்ணினோமோ இல்லையோ அவர் தந்த வாய்ப்புகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய எல்லா மீட்டிங்க்கும் நம்முடைய ஆண்டவர் வந்தார், அந்த மீட்டிங்ஸை அவர் நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். இந்த மாதத்தில் அவர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம்
Stotram, 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 பரலோகத்தின் எத்தனையோ ஈவுகள், நித்திய ஜீவன், தெய்வீக சுகம், பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அவருடைய திவ்ய ஆலோசனைகள், அபிஷேகம், கிருபை, இவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கேற்றபடி அவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு தந்தார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். தேவன் நம்முடைய ஈஸ்டர் வார சுத்திகரிப்பை பொருட்படுத்தி நமக்குள் ஆழமான உண்மையான ஒரு கழுவப்படுகிற அனுபவத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். இந்த நேரத்திலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்தும்படியாய் நம்மை திருப்பி இங்கே கொண்டு வந்தார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 பூர்வ பௌஷ பக்கத்தி டங்கர மங்கல மங்கர பாணி ஆன மங்கதுரா. ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே, தேங்க் யூ லார்ட். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிற காரியங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கும்படி ஆய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், ஆகையால் நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். நம்முடைய ஃபஸ்ட் கிரேடு, இயேசுடைய வருகையை பற்றி ஃபஸ்ட் கிரேடு சிந்தை உள்ளவர்களுக்கு இயேசுடைய வருகையை பற்றி தானே அடையாளங்கள்லாம் அவங்களுக்கான சொல்லணும் தேவையில்லை. இன்னும் நார்த் கொரியாவில் யுத்தம் வருது தெரியுமா, இப்படி நடக்குது தெரியுமா என்று சொல்வதற்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏற்கனவே பெல் அடிக்குது, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, அந்த தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது தான் தலைகளை உயர்த்துகிறது என்று சொல்லுகிறோம். அப்போது இந்த நாட்களில் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு அந்த தலைகளை, ஏனென்றால் இந்த பூமியில் நம்ம தூங்க வைக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. லௌகிகம் உண்டு, உலக தேவைகள் உண்டு, ரெண்டு காரியம், ஏர்த்லி மைண்டட்னஸ், வேர்ல்ட்லி மைண்டட்னஸ், பூமிக்குரிய சிந்தை, லௌகிக சிந்தை. இந்த ரெண்டுமே நம்முடைய மனசை தாக்கும், இயேசுடைய வருகையை மறக்க வைக்கும், தவறான ஒரு பாரங்களுக்குள்ள, பாரத்திற்குள்ள அதை நம்மை கொண்டு போய் ஓட்டத்தை ஓட முடியாதபடிக்கு தடை செய்யும். அதனால தான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரமான அவற்றையும், இந்த ரெண்டு தான், வேர்ல்ட்லி மைண்டட்னஸ், ஏர்த்லி, உலக பிரகாரமான ஆடம்பரம், உலகத்துடைய மாயை, இதற்கு பின்னாடி நம்மை போக வைக்கிறதான சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களும் பாரமான அவற்றையும். அந்த அர்த்தம், எனக்கு இன்னும் வீடு கட்டி முடிக்கலை, எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கல, இன்னும் என்னை எக்ஸாம் வரப்போகுது, இதெல்லாம் நம்முடைய பாரமாக மாறக்கூடாது. இதெல்லாம் நடக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆனால் பாரம் இல்லாமல் நடக்க வேண்டும், நம்முடைய ஓட்டத்தை தாக்க விடக்கூடாது. அதனால் இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்று அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஞானத்தை, நம்முடைய சிந்தையை தேவன் பக்கமாய், பரலோகம் பக்கமாய் தேவன் திருப்ப வேண்டும். இன்னும் காலம் உண்டு என்று நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம், நேற்று ஒரு சகோதரனை கண்டேன், அவருடைய கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பயோசிப்பை காட்டினார். பயோசிப்புன்னு சொன்னால் நம்முடைய நெற்றியிலையாவது கையிலையாவது பொருத்த போகிறதான சின்ன ஒரு சிப், அவ்வளோது, ஒரு லெட்டு மாதிரி, பென்சில் லெட்டு மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோது. அதை காட்டினார்,
நானும் கையில் எடுத்தேன். அப்போது அவர் சொன்ன அந்த அவரை அவருக்கு இதை காட்டின காரணமே அவர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பிக் டேட்டா என்கிறதான அந்த அந்த காரியத்தில் ஆராய்ச்சி செய்கிறவர். அதனால் அவர்கிட்ட கொடுத்து இதை சீக்கிரமாக இதில் டேட்டா எடுத்து உங்கள் கையில் பொருத்திட்டு எங்களுக்கு காட்டுங்க எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் கையிலெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் கையில் போட்டார். ஏன்னா இது இன்னும் அந்திகிறிஸ்துடைய முத்திரை ஆகவில்லை. அப்போ அவர் அதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் டெமோ பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இதில் இவரை ட்ராக் பண்ணலாம். பாக்கெட்டில் வச்சாலே போதும், கையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அவர் வேறு என்னமோ டேட்டாலாம் போட்டு ஒரு வேளை இவரை வந்து மானிட்டர் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அவங்கள மிஸ்கைட் பண்ணுறதுக்காக வேறு என்னமோலாம் என்ட்ரி போட்டார். இந்த மொபைல் இது வேறு மொபைலோட கனெக்ட் ஆகும், அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, இவர் அங்கே போகிற மாதிரிலாம் காட்டும். அப்படிலாம் அவர் வேறு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ அவர் சொன்ன காரியம், என்னையும் ஒரு 15 பேர் ஒரு ரூமில் ஃபுல்லாக சவுண்டு ப்ரூஃப் ரூம், ஒரு ப்ரைவசி, யாருமே உள்ளே வர விடலை. அங்கே பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சு, அட்டடிக்காமல் எல்லாம் செய்யும்படியாக முயற்சி பண்ணும். இதுதான் நம்முடைய பாதுகாப்பு. எப்படியாவது நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் பிரிச்சுட்டா போதும், உலகம் நம்ம சக் பண்ணிவிடும், அப்படி இழுத்துறோம். அதுக்கப்புறம் மைண்டே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்திற்குள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஆக நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் மூக்கமாய் போராடி ஜபிக்கிறோம், ஜபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள், நாம் யாரும் இந்த ஆடம்பரமான உலகத்தின் வஞ்சனையினால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சிறிய வயதிலிருந்து மொபைல் ஃபோனினால் இன்டர்நெட்டினால் ஒன்றும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இவைகளை விட்டு விலகி ஜீவிக்க கர்த்தர் நம்முடைய முழு சபை பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரையும் பலப்படுத்தி எப்பொழுதும் தலைகளை உயர்த்தி கொண்டே வாழும்படியாக கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். அதற்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நீர் கிருபை தரவேன், இந்த ரத்தத்தினால் காப்பாற்றவேன், நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மறைத்து பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே உடைய வல்லமை நீர் தந்து நடத்தவே சுத்திகரிப்பீரே தேவனே. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் பலப்படுத்தவே, நீ கிருபை தார், உடைய வல்லமை தார், நிறைவின் தேவனே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தவே. அப்பா வழுவாதபடிக்கு எங்களை பாதுகாக்க வல்லமுள்ளவர் ஆண்டவரே. பயங்கரமான காற்றுகள் வீசுகிறது ஆனந்த காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஜெயம் தந்து நடத்த வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய மனதை புதுப்பிக்க வல்லமுள்ளவர் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காற்றுகள் எங்களை தொடாதபடிக்கு நீர் எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய மனதில் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியோடு நடக்க ஆண்டவரே, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுடைய மனது தாக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தேவனே மயங்காதபடிக்கு காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் எங்களை பாதுகாக்கவே ஞானமாய் நடக்க கிருபை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. தீர மௌஷபக்க திடங்கரம் மங்கலமானி அர்ரா சங்கரம் தலானி அந்தரா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே, மோசம் போகக்கூடாது ஆண்டவரே. கிருபை தார், வல்லமை தர வேண்டும் ஆண்டவரே. இவைகள் நம்மை நடத்தாதபடிக்கு நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள ஞானத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. வேதத்தின் வெளிச்சம் எங்களுடைய மனதில் வீசட்டும் ஆண்டவரே. பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களா இயேசுவே, ஹெல்ப் அஸ் லார்ட் டு பிரிசர்வ் தட் லைட் தட் இன் அஸ் டு டேக் ஹீட் ஓ ஜீசஸ் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. தூர மங்கர பௌஷபக்கத்தி டங்கரமானி ஆனாம்துடா. கிருபை தரவேன், வல்லமையை தரவேன். வந்த ஒவ்வொருகளையும் பிரகாசத்தில் காக்க வேண்டும் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இருள் எங்களை தாக்காத ஒடிக்க நீர் எங்களை மறைத்துக் கொள்ளும் இயேசுவே. உம்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தாரும். இந்த காலத்திற்கு ஏற்ற விழிப்பை தரவேனும் ஆண்டவரே. அப்பா நீர் பலப்படுத்தவேன், வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. உர்ரபலு சந்தோரி பினங்கல விஷமங்க ரமானியான மங்கத்துடே. Thank you Jesus. We praise, we praise, we praise you. Amen. 2 Corinthians 4:6 வாசிப்போம். 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறதாம், அந்த ஒளியில் அறிவு இருக்கிறதாம்,
அந்த அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்தார். எந்த தேவன்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த பூமி இருளில் இருந்தது, இருள் பூமியை மூடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த தேவன் உங்களையும் பிரகாசிப்பார். அப்போ என்ன அர்த்தம்? நம்மேல் சில இருள் இருக்கலாம். அந்த இருளினால் இப்படி நம் தூங்கிறது மாத்திரமல்ல, நம்ம எழுப்புகிற இப்படி செய்திகள் கேட்டாலும் ஒரு விழிப்பில் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கிறான், அதான் இருள், அதான் தூக்கம். அதாவது ஆண்டவர் நம்ம எழுப்ப முயற்சி செய்யும்போது நம்ம இருதை எதிர்க்குது பாருங்க, அதுக்கு ஒரு தர்க்கம், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், அதுதான் இருள். எழும்ப சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை, அதுதான் அடிப்படை உள்ளே இருக்கு. இப்படி நமக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்பொழுதே பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடைசி காலத்தில் சிலர் இச்சை உள்ளவர்களாக நடக்கிறார். நமக்குள்ள ஒரு இச்சை இருக்கு, அந்த இச்சை தான் எதிர்க்குது. அதெல்லாம் வரமாட்டார், சும்மா பயமுறுத்தாதீங்க. இயேசு வரார், இயேசு வரார். ஏன் நல்லா சத்தமாக சோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கா? இதெல்லாம் வாழ விட மாட்டீங்களே, நீங்கள் சும்மா போய் பயமுறுத்திட்டே இருக்கிறீங்க. இப்படி தான் நம்முடைய உள்ள சொல்லிகிட்டே இருக்கு, ஏன்னா அது இச்சை பேசுது. அதனால் இந்த காலத்துக்கேற்ற ஒரு விழிப்புணர்வை தரணும். ஒரு நாள் இயேசு வருவார், சீக்கிரமாக வருவார். அன்றைக்கு விழிப்படைந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் நம்மத்தில் இருக்கிற மன இருளை மாற்றி நம்மத்தில் அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்முடைய மனதில் வீச வேண்டும். அதற்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோத்ரா 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 சோத்ரா 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 Thank you Lord, we praise you, we praise you. எரேமியா 8:20 சம்மர் ஹஸ் கான் 8:20 வாசி. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, நாம் இன்னும் திருந்தவில்லை, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. காலையில் நான் ஜபத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய பக்கத்து வீட்டில், நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின் பையன் இருந்தான். அவர் வந்து பரியாசமாக சொல்லிகிட்டு இருந்தார், உங்கள் பைபிளில் ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் இப்போல்லாம் முடியாது, மறு கன்னத்தை காட்ட அதுலேயும் அடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் பரியாசமாக சொல்லிகிட்டு இருந்தான். ஆண்டவர் ஏன் அதை சொன்னார்? மறு கன்னத்தில் அடிக்க முடியாதான்னு சொன்னார், அடி வாங்க ரெடியாக இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார். சும்மா ஷோக்கு படம் காட்டுறதுக்காக அவர் சொல்லலை. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் அவ்வளவு நான் இயேசு, அது இயேசுடைய சுபாவம். அவர் அதை காட்டினார், சிலுவில் அறைந்தார்கள், அடித்தார்கள், ஒன்றுமே சொல்ல திரு பிதாவே இவர்களுக்கு மன்னியம். அப்போது அதே போல தான் நாம் மாற வேண்டும். அப்போ தான் சிங்காசனம், அப்போ தான் இயேசு வரும்போது போக முடியும், இல்லைனா கைவிடப்படும். இன்றைக்கு அடி இல்லை, ஒரு சின்ன திட்டு கூட நம்மளால் சகிக்க முடியல. உடனே கசப்பு, வைராக்கியம், பழி வாங்குதல், வாக்குவாதம், உடனே நியாயம் தேடணும். அதான் இப்போ பைபிளை படித்தோம். அறுப்பு காலம் போயிடுச்சு, மாறி காலம் போயிடுச்சு, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ இனி காலம் இல்லை, ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் ஜீசஸுடைய வருகையில். நம்முடைய சுபாவம் இன்னும் மாறாமல் இருக்கிறது, இன்னும் அடிப்படையான ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான அந்த சுபாவம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. எல்லாம் ஆண்டு சீக்கிரமாக நம்மை மாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய சீரியப்பு, ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இந்த இந்த எல்லா மீட்டிங் வந்தாலும் இந்த பர்ஃபெக்ட் என்கிற வார்த்தை நமக்கு முன்னாடி தான் நிற்கிது. பூரணம், பூர்ணம் உள்ளவராக மாறும். அதனால்
தேவன் நம்மை பொறுப்படுத்தி இந்த பூர்ணத்தின் பாதையில் நம்மை நடத்தும். யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். இந்த வசனத்தை கவனி, இதுவும் ஒரு டெஸ்ட் தான். அதனால் நாம் பூர்ணத்தின் பாதையில் போகும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி நம்முடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றவே நம்முடைய கண்களை மூடுவோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய சுபாவத்தில் நாம் வளர வேண்டும். இன்னும் மாறாமல் இருக்கிறோம். கர்த்தர் இந்த காலத்துக்கேற்ற ஞானத்தை நமக்கு தந்து நம்மை நடத்த வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, உடைய கிருபை ஞானத்தை நீர் தந்து நடத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறும்படியாக உம்முடைய கிருபை ஞானத்தை வல்லமை நீர் தந்து நடத்த வேண்டும். இயேசுவே, கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் எழும்ப வேண்டும், வளர வேண்டும், கிருபை தந்து நடத்த வேண்டும். சுத்திகரிப்பீரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாதுகாக்கவே, மோசம் போகாத பிடிக்க ஆண்டவரே, எங்களுடைய ஜீவத்தில் இருக்கிற விழுந்து போன எல்லா சுபாவங்களை மாற்று ஆண்டவரே. எல்லாம் மேட்டிமைகளிலிருந்து, கோபத்திலிருந்து, கசப்பிலிருந்து, இச்சைகளிலிருந்து ஆண்டவரே விடுதலை தந்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை போல மாற வேண்டும் ஆண்டவர். இயேசுவே, கிருபை தார். ஞானம் வேண்டும் ஆண்டவரே, விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்து ஆசீர்வாதத்தின் தேவன் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜீவத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், வி ப்ரேஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நம் விழித்திருப்போம். நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. மறுபடியுமா ஜெபிப்போம். இது முக்கியமான பாயிண்ட்டு. நான் இயேசுவை போல் மாறணும். இயேசுவை போல் மாறினவங்க தூங்கலாம். அவங்களுக்கு தான் நல்ல இழைப்பாறுதல். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இயேசுவை போல் மாறிட்டு இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. மற்றவங்கள்லாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு நம்ம எப்படியோ ஜெபிப்போம். இன்னும் காலம் இல்லை. கைவிடப்பட்ட பிறகு இப்படி தூங்குவோமா? வராது தூக்கம். நாள் கணக்காக தூங்க மாட்டோம். சிந்திச்சு சிந்திச்சு அழுது அழுது கண்ணீரும் இருக்காது. அவ்வளோ தலையெல்லாம் வீங்கிடும். கைவிடப்பட்டேனே, முட்டாளாக இருந்துட்டேனே. அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஆகுவோம். கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே அப்பா, இறங்கும் நீர் ஆசீர்வதிக்கவே. இயேசுவை போல மாற வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை நீர் சந்தியும், எங்களை நீர் தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஞானமாக வாழும்படியா நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை தரவேன், வல்லமை தரவேன். இந்த சுபாவ வளர்ச்சியை பற்றி ஒரு வெளிப்பாடை தார். நீர் எங்களை உடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள கிருபையை கொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, we praise, we praise you. எங்களை பலப்படுத்தவே, எங்களை பலப்படுத்தவே. தேவமே, உம்முடைய சாயலை தார். இயேசுவே, எனக்குள் உம்முடைய சாயலை காண்பிடியா. நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. நிறைவின் தேவனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ராஜாவே. நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடையிலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நுகத்தை உங்கள் மேல், எங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை நீர் வைத்து நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே, எப்படியாவது அடித்து உடைத்து உடைத்து நீர் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல மாறும்படியா நடத்தும் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. Stotram, 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 stotram. காலையில் சொல்லிக்கொண்டிருந்தேன். ஒரு சில நாய்களுக்கு, போலீஸ் நாய்க்கு இங்கிலீஷ் பாஷை ஓரளவுக்கு தெரியும். அது திருப்பி பேசாது, ஆனால் பேசுனா புரியும். சிட் அப்படின்னு சொன்னால் உட்காரும், ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் நிற்கும், கம் அப்படின்னு சொன்னால் வரும். அப்போது அதுக்கு அந்த பாஷை புரியுது. ஆனால் இங்கிலீஷ் நாய் பாஷையா? அது மனுஷன் பாஷை. அதுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் எதுவோ கஷ்டப்பட்டு சில மனுஷர்கள் அதற்கு ட்ரைனிங் கொடுத்து சில வார்த்தைகளை புரிந்து கொள்ள அவர்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார்கள். அதுபோல பரிசுத்தம், தாழ்மை, மன்னித்தல், இதெல்லாம் நம்முடைய பாஷை கிடையாது, நம்ம விழுந்து போனவங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் போன வாரம் கேட்டது போல நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இரத்த நிலமாய் மாறி மன்னிக்க முடியாது. இது கூடாத காரியம். இது நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்கிறத அந்த பிடிவாதத்தோடு போய் கடைசியில் குய்யவன் அந்த வயலே காணும். அவர் போயிட்டார். கடைசியில் யூதாசனுடைய காசை வச்சு அந்த வயலை வாங்கிட்டான். அது இரத்த நிலம் என்று அழைக்கப்பட்டது. அப்போது நாமும் ஆகாதவர்கள் என்கிறதான ஒரு ஸ்தானத்திற்குள் வராதபடிக்கு, மற்றவர்களுக்கு அடக்கம் பண்ணக்கூடியதான ஒரு மண்ணாய் மாறாதபடிக்கு, சீக்கிரமாய் மற்றவர்களை அழிக்கக்கூடியதான ஒரு பொருளாய் மாறாதபடிக்கு, கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை அவருடைய சுபாவத்தில் மாற்ற வேண்டும்.
சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், நன்மையோ தீமையோ சீக்கிரமாக ஒன்று தேவனை போல மாறும், இல்லைன்னா பிசாசு போல மாறும். கோபத்திற்கு இடம் கொடுத்து 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 அந்த கோபம் கொஞ்ச நாள் பொறுத்து கட்டி ஆகிடும், அதுக்கப்புறம் மாறவே முடியாது. கொஞ்ச நாள் தான் டைம், மனுஷனாக இருக்கட்டும், கண்ணால் பார்த்துருக்கிற சில விசுவாசிகள் சில ஊழியக்காரர்கள் அவங்கள இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ உறைஞ்சி போயிட்டாங்க அதில், அந்த கோபத்தில் அந்த இச்சையில். அப்போ அவங்களுக்கும் விழுந்து போன தூதனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நாட்டிக்கிழமை களிமண்ணும் கட்டி ஆகிற டைம் உண்டு, அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணால் தூளாக அது உடஞ்சிருவது. அப்போ நாம் உருவாக்கப்படக்கூடியதான அந்த நிலையில் நாம் காணப்படும் வரைக்கும் ஆண்டவர் குயவனாய் நம்மோடு கூட இருப்பார், இடைப்படுவார், பேசுவார். சில நாட்கள் கழித்து எழும்பி அடுத்த வயலுக்கு போயிடுவார். அதனால் ஒன்று நாம் கடினப்பட்டு பிசாசு மாதிரி ஆகிடுவோம், அதனால் இல்லை கடினப்பட்டு பரிசுத்தத்தில் கடினப்பட்டுடுவோம். அப்புறம் யார் நம்ம என்ன பண்ணாலும் தெரியும், நமக்கு ஒரு இச்சையும் வராது, யார் நம்ம அடித்தாலும் ஒரு கோபமும் வராது, அப்படி உறைஞ்சிட்டோம். மன்னிக்கிற நேசிக்கிற சுபாவத்து அதுதான் பூரணம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கையை கட்டி அண்டசராசத்தின் ஆளுகையே நம்முடைய கையில் கொடுப்பார், ஒரு தீமே நடக்காது, ஏனென்றால் நாம் இயேசுவை போல மாற்றப்பட்டவர்கள். அதனால் சீக்கிரமாக அந்த காற்றுகள் வீசுகிற காலத்தில் சீக்கிரமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உள்ளத்தில் பகையை வைத்து கொண்டு, கசப்பை வைத்து கொண்டு, நாம் ஆடம்பரங்களை வைத்து கொண்டு நாட்கள் செல்ல செல்ல வெளியே வர இன்னும் கஷ்டமாகிவிடும், இன்னும் ஆபத்தை நோக்கி அழிவை நோக்கி தான் போகும். அதனால் சீக்கிரமாக கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் அவருடைய சாயலை அவருடைய வளர்ச்சியை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சூத்ரம் 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 சூத்ரம். நாளைக்கு ராத்திரியோடு ஒரு மாதம் முடிவடைய போகிறது. இன்னும் ஒரு மாதம் நம்மை விட்டு நித்தியமாய் போய்விட்டது. ஏப்ரல் மாதம் 2017 இனிமேல் நித்திய காலமாய் திரும்பி வராது. இட்ஸ் கான் ஃபார் எவர். அடுத்தது ஒரு நாள் வரும், அது ஏப்ரல் மாதத்தில் உள்ள ஒரு நாள் அல்ல, அது மே மாதத்தில் உள்ள நாட்கள், அதுவும் சீக்கிரமாக போகும். ஒரு நாள் காலம் முடிய போகிறது, இயேசு வரப்போகிறார். அதற்கு பிறகு நல்ல காலம் அல்ல, கிருபையின் காலம் அல்ல, உபத்திரவ காலம், இருண்ட காலம், சாத்தானுடைய காலம். அந்த நாட்களில் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு வந்து டைட் பண்ணுறார். அந்த டைட் பண்ண ஒப்பு கொடுக்கணும். சோதனைகள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, கடிந்து கொள்ளுதல் மூலமாக, சிக்ஷைகள் மூலமாக அவர் நம்மை டைட் பண்ணுறார். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும். நாமே நியாயம் பேசி நமக்கே சுய அனுதாபத்திற்கு இடம் கொடுத்து நாம் அவர் வரும்போது கைவிடப்பட்டு அன்றைக்கு அசிங்கப்படக்கூடாது. அதனால் தேவன் நம்மை அன்பின் கயிறுகளால் கட்டி போடுகிறார். அந்த கட்டும்பொழுது சில வேதனைகள் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் இப்பொழுது நார்த் கொரியாவில் ஒரு யுத்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் இருக்கு நார்த் கொரியா, சவுத் கொரியா. இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றாய் மாறி ஒரு நார்த் கொரியா சவுத் கொரியா ஒன்றாக்கக்கூடியதான ஒரு திட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சவுத் கொரியாவில் நல்ல எழுப்புதலின் காலம். பால் யாங்கிச்சோ அவங்கெல்லாம் சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. நிறைய பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ், பெரிய சபைகள் உண்டு சவுத் கொரியாவில். நார்த் கொரியாவில் 50,000-70,000 கிறிஸ்டின்ஸ் ஜெயிலில் இருக்கிறாங்க. நேராக ஆப்போசிட்டான சூழ்நிலை. அங்கே ஒரு சர்வாதிகாரி இருக்கிறார் நார்த் கொரியாவில். அவருடைய இறந்து போன பாட்டியை எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதிய மார்க்கத்தை அங்கே
கொண்டு வருகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் சூழ்நிலை தான் அங்கே இருக்கிறது. இப்போ உலகத்தையும் மிரட்டிட்டு இருக்கிறார். அவங்க வச்சிருக்கிற அணுகுண்டில் முழு உலகத்தை அழிச்சு போட்டுடலாம். அதனால அமெரிக்காவுடைய கப்பல்கள்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. இங்கே தான் அமெரிக்கா இருக்கு. இப்படி பார்க்கக்கூடாது. இந்த அமெரிக்கா மேப்னுடைய இங்கே இருக்கும். இங்கேருந்து இதே பசிபிக் ஓஷன் தான் இங்கே இருக்கு. அப்போது இந்த கப்பல்கள் இங்கே வந்து இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கு. இங்கே ஸ்டேஷனர் எப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் நமக்கு தெரியாது. அதனால நார்த் கொரியாவுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிப்போம். நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்பா அம்மா கிறிஸ்டினாக இருக்கிறதுன்னு பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. வெளியே யாருக்கும் தெரிஞ்சால் ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அதனால் அப்பா அம்மா சீக்ரெட் கிறிஸ்டன் தான், அவங்க மட்டும் பிள்ளைகளுக்கு கூட சொல்லித்தரமா. ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க ரகசியமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. வெளியே தெரிஞ்சது ஜெயில் தான். அதனால் நாம் ஊக்கமாக ஜெபிப்போம் மூன்று காரியங்களுக்காக. ஒன்று, அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும். இரண்டாவது, அங்கே யுத்தம் நடக்கக்கூடாது. மூன்றாவது, அங்கே உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவே நம்முடைய கண்களை மூடுவோம். அந்த யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த தேசத்துடைய தலைவர் முதற் கொண்டு கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க வேண்டும். அதற்கு ஐக்கியமாய் ஜெபம் பண்ணுவோம். நீர் பாதுகாக்கவே தெய்வமே, யுத்தம் நடக்காதபடி சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியாத ஆலோசனை கர்த்தர் நீர் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே, மனுஷர்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜபிக்கிறோம். கிருபை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்காதபடிக்கு நீர் மறைத்துக் கொள்ளவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. தேவனே, அங்கே ஜெயிலில் அடைக்கப்பட்டதான கிறிஸ்தவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரகசிய கிறிஸ்தவர்களுக்கு வெளிரங்கமாய் தொழுதல்கள் செய்ய முடியாத ஆண்டவரே, நீர் அவர்களை நடத்த வேண்டும், நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாரு அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் கரம் அங்கே நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அங்கு இருக்கிற தலைவர் முதற்கொண்டு யாராலும் தாக்கப்படாதபடிக்கு அங்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை, பொதுமக்களை நீர் சந்தித்து ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த சவுத் கொரியாவில் உள்ளதான எழுப்பு காப்பாற்றவே, தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அழிவில் இருந்து நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you, Jesus. We praise you. பாருங்க, இந்த நார்த் கொரியாவுடைய சைஸை பாருங்க, அமெரிக்காவுடைய சைஸை பாருங்க. ஆனால் இவருக்கு பயம் இல்லை. மூணே மூணு குண்டு தான், உங்களை மட்டும் இல்லை முழு உலகத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறான். அப்போ அந்த தலைவன், அந்த தலைவனுக்கு என்ன பிசாசு இருந்திருக்கும்ல? இது மனுஷ தைரியம் கிடையாது, பிசாசு தைரியம். அந்த ஜனங்கள் கொந்தளிக்கணும், யுத்தங்கள் நடக்கணும், ஆத்மக்கள் அழியணும், ஒரு பெரிய குண்டை போட்டுட்டு நார்த் கொரியாவே அழிச்சிடலாம். அப்படி அழிக்கப்பட்டால் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் சாவாங்க, பேப்பரில் வரும், எல்லோரும் அழுவாங்க, பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும். ஆனால் பாதாளத்தில் கொண்டாட்டம், செத்துட்டாங்க செத்துட்டாங்க வந்துட்டு வந்துட்டு இருக்கான், கொட்டிகிட்டு இருக்கு பார், மழை மாதிரி ஆத்துமாக்கள் வரட்டும் வரட்டும், பாம்பு யோசிச்சு பாரு, அதான் நரகம். அப்போ அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நார்த் கொரியாவில் இருக்கிறதான எல்லா கிறிஸ்தவர்களை கர்த்தர் பாதுகாத்து விடுதலையோடு கர்த்தரை சேவிக்கும்படியாக. சவுத் கொரியாவில் இருக்கிற எழுப்புதல் நார்த் கொரியாவை தாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அமெரிக்காவில் உள்ளதான இப்பொழுது இருக்கிற தலைவர், நமக்கு அவரை பற்றி தெரியும், எதுவுமே அவர் வந்து யோசிக்க மாட்டார். உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிதான்.
நிதானமாய் காரியங்களை செய்ய அவருடைய மனதை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வெளிப்படுத்தல் 16:12 வாசி. சூரியன் உதிக்கும் திசையில் உள்ள ராஜாக்கள் எந்த வாசி? 12. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐப்ராத் நதி இங்கே துருக்கியிலிருந்து ஆரம்பித்து சிரியா வழியா வந்து ஈராக்குக்கு வந்து இங்க போய் விடுது. இந்த ஐப்ராத் நதியினுடைய தண்ணீர் வற்றி போயிற்று. ஏன் வற்றி போயிற்று? கிழக்கு தேசத்தில் உள்ள ராஜாக்கள் அவர்களுக்கு வழி உண்டு பண்ண முடியா. அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, சைனா, கொரியா, இந்த தேசங்கள் எல்லாம் வல்லரசுவை மாறி அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பாங்க. இப்பவே அப்படிதான், இப்பவே அந்தி கிறிஸ்துவை, அதாவது அமெரிக்கா, ஐரோப்பா, இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்த ராஜ்யங்கள். அப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த சைனா எப்போது அந்தி கிறிஸ்து எதிர்த்துட்டு இருக்கும். இப்போ கூட சைனாவினுடைய தலைவர் சொன்னார், நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக அமைப்பு, அதாவது வரப்போகிற புதிய ஆட்சி, அதனுடைய தலைவன் சைனாவா, சைனா தான் தலை, சைனாலேருந்து தான் தலைவனாக எழும்பணும் அப்படின்னு அவர் போட்டிக்கு வராருப்போ. அப்போது இந்த முழு உலகத்தினுடைய கண்ட்ரோல் சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு வர முயற்சி செய்தாலும் அவனால் எடுக்க, ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அந்த 7 வருஷத்தில் முழு உலகத்தில் ஆளுகை செய்து எல்லாரும் சிப் எடுக்கணும்னு சொன்னாலும் அதில் நிறைய உள்நாட்டு கலவரங்களும் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு ஆட்சி தான் அது. அதில் 3வது அந்த 7வது வருஷத்துடைய லாஸ்ட் பகுதியில் என்ன பண்ணுவார்னா, பைபிளில் இருக்கு எல்லாமே, இந்த இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து எழும்புகிறதான் அந்தி கிறிஸ்து படையெடுத்து இங்கே இஸ்ரவேலுக்கு வந்து சிங்காசனத்தில் இயேசு ஆண்டவருடைய சீட்டில் வந்து உட்காருவான் கிருபாசனத்தில். அப்பொழுது தான் பெரிய ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. சைனாவுக்கு கோபம் வரும், கிழக்கு தேசத்து ராஜாக்களுக்கு கோபம் வரும். ஓஹோ, இந்த இஸ்ரவேலை நீ பிடிச்சிட்டியா? இஸ்ரவேல் வந்து சூப்பரான இடம். ஏன் தெரியுமா? 3 கண்டங்களுடைய நடுவில் இருக்குது. ஆப்பிரிக்கா, ஏஷியா, சாரி யூரப், ஏஷியா நடுவில் இருக்குது. அப்போது ஆட்சிக்கு நல்ல ஏற்ற மையமான ஒரு இடம் அது. இதை பிடிச்சோடனே சைனாவுக்கும் கிழக்கு தேசத்துடைய ராஜாக்களுக்கு கோபம் வரும். அவங்க படையெடுத்து 200 மில்லியன் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதாவது 20 கோடி ஆட்கள் உள்ளதான ஒரு இராணுவத்தை கொண்டு இவங்கெல்லாம் படையெடுத்து வரப்போகிறாங்க. வரும்போது இங்கே உள்ள அந்தி கிறிஸ்து அவன் பூமியினுடைய ராஜாக்களுக்கெல்லாம் தவளை போன்ற ஆவிகள் அனுப்பி அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவன் வந்து சேர்த்து அர்மகேதோன் என்ற இடத்துல எல்லா நாடுகளுடைய ராஜாக்கள் இராணுவங்கள் எல்லாம் வரும். இங்கே கிழக்கு தேசத்து ராஜாக்கள் வருவாங்க. இவங்க ரெண்டும் கிராஸ் பண்ணி ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் வரப்போகிற டைமில் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான சத்ரு மேலேந்து இறங்கி வருவார். யாரு? இயேசு. அதான் அர்மகேதோன் யுத்தம். அந்த மேலேந்து வரும்போது கர்த்தருடைய கிருபையால நாமும் அங்கே இருக்க போகிறோம். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு சண்டை போட வந்தவங்க ரெண்டு ஒன்றாயிடுவாங்க, சைனாவும் அமெரிக்காலாம். ஏன்னா காமன் சத்ரு வந்துட்டார் மேலேருந்து. அப்படி மேலே பார்க்கும்போது தான் அவர் இறங்கி வரும்போது 1 நிமிஷத்தில் யுத்தம் முடிஞ்சிடும். டெட் பாடிஸ் எல்லாம், அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான சம்பவம் சீக்கிரமாக நடக்க போகுது. அப்போது இந்த நார்த் கொரியாவில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் அதற்கு ஆயத்தப்படுகிற யுத்தங்கள் தான், ப்ரிப்பேரேட்டரி வார்ஸ். இதெல்லாம் சேர்ந்து இப்போ சைனா நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா கூட சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் வேறு மாதிரி மாறப்போகிறது. பைபிளில் சொன்னபடியே 2 கூட்டமாக மாறிட்டே இருக்கு. அப்போ காற்றுகள் வீசிக்கொண்டு இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த காலத்துக்கேற்ற ஒரு விழிப்பை தேவன் நமக்கு தர வேண்டும். சீக்கிரமாய் கர்த்தருடைய ரட்சிப்பின் வேலை நம்மத்தில் நம் மூலமாய் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மூலமாய் நடக்க வேண்டும். ஆகையால் கொரியாவில் உள்ளதான ஜனங்கள் எழும்பி சீக்கிரமாய் சத்தியத்தை எடுத்து சொல்ல எல்லா தடைகள், இருப்பு திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா
சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா அடுத்த சனிக்கிழமை ராத்திரி வந்தீங்கன்னா இந்த நம்முடைய பைபிளில் சைனாவை பற்றி பேர் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சில க்ளூஸ் இருக்குது, அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதனால் நாம் விழிப்புள்ளவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய நான் ஏன் அடுத்த வாரம் இதை சொல்லப்போகிறேன் என்றால், இந்த அர்மகேதோன் யுத்தம் நடப்பதற்காக நார்த் கொரியா, சைனா, இங்கே இருக்கிறதான சில முஸ்லீம் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த அந்த ஒரு வாசல் வழி திறக்க வேண்டும். ஐப்ராத் நதி காய்ந்து போனதில் அது அதுக்கு இப்போவே அந்த வழி போட்டாச்சு, அதுக்கு பேர் ஏசியன் ஹைவே. அப்போ இவங்க எல்லாம் அந்த வழி வழியாக இஸ்ரேலுக்கு போவாங்க, போகிற வழியில் இந்தியாவை கிராஸ் பண்ணுவாங்க, காஷ்மீருடைய டாப் பகுதியில் கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது இந்தியாவில் பயங்கர யுத்தம் நடக்க போகுது உபத்திரவ காலத்தில். அதை பற்றியெல்லாம் பைபிளில் இருக்குது, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால் இனி காலம் இல்லை, ஒரு பெரிய அழிவு இந்தியாவுக்கு வரப்போகிறது. அதற்கு முன்பாக சீக்கிரமாய் சுவிசேஷத்தின் வேலையை செய்ய நமக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ, இயேசு பற்றி தெரியாதவர்கள்கிட்ட எல்லாம் சத்தியத்தை சொல்ல கர்த்தர் நமக்கும் தைரியத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் 12 வசனம், அவர் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ, 12 வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். எவ்வளவு அழகான பயங்கரமான வார்த்தை பார், எவ்வளவு பார்வோன் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் பழகி பெருகினார்கள். வெட்டு, அவனை கொல்லு, அவனை உயிரோடு வைக்காதே, ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அவனை தண்ணிக்குள்ளே போடு, இப்படியெல்லாம் பிளான் போட்டு என்னென்னலாம் பண்ணார், ஒன்றுமே நடக்கலை, இன்னும் பெருகிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஆண் பிள்ளைங்களை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் அப்போ எப்படி பிறப்பாங்க பிள்ளைங்க? என்ன பண்ணாலும் பெருகிட்டே இருக்கிறாங்க. ஏய், ஒன்றும் புரிய மாட்டேன், எப்படி பயவதில்லாம் அப்படின்னு பார்வனுக்கே கோபம் வந்துருச்சு. அதுபோல தான் கிறிஸ்தவ மார்க்கம், இந்தியாவில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை ஒடுக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ரா 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 ரிபானா மங்கரா கத்திடங்கரா மங்கலா ரிக்கரா கனா மங்கரா. Thank you Jesus. ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் தாயற்றம் செய்தார், சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் தாயற்றம் செய்தார், என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார், பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார், சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் தாயற்றம் செய்தார், சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் தாயற்றம் செய்தார், என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார், என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார், என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார், என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி ரமபரஷபகலமகரமநாதுடா திரமக்ஷபகலமகரமநாதுரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Neither kamsilam parno sibala tirankarama rapruna sirambala turambarani athude. Thank you Lord. Thank you Jesus.
Thank you, Lord. Umara Bausha Bala Bakara Makala Manatura. Thank you, Jesus. We praise you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you, Jesus. We praise you. Namai Christavarle, Udukagradana, Satrukuluk Munbaha. கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நமக்காக அவர் ரெடி பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பந்தி. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். அந்த ஒவ்வொரு கால சண்டே ஆராதனையும் சத்ருக்கு முன்பாக வைக்கப்பட்ட பந்தியாய் மாற வேண்டும். எத்தனையோ கட்டுகள் உடைய வேண்டும். புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மூலமாய் மறுரூபம் உண்டாக வேண்டும். பெரிய அபிஷேகம் நம்மத்தில் இறங்க வேண்டும். தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனை கைகளை தட்டி ஆராதிக்க முடியாதபடிக்கு அந்த வார்த்தைகளை ரசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இடத்தையே மறந்து ஆண்டவரை நினைத்து மகிழ முடியாதபடிக்கு ஆத்மாவில் கட்டப்பட்டவருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்து நாம் எல்லாரோடும் சேர்ந்து அவர்களும் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் விடுதலை அளிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இந்த ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த சிப்பை அமெரிக்கால உண்டாக்குறாங்கள, அந்த கம்பெனி பேர் என்ன தெரியுமா? முன்னாடி மோட்டரோலான்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்த சிப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க, அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புதிய கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனியுடைய பேர் டேஞ்சரஸ் திங்ஸ், அபாயகரமான காரியங்கள். இப்போ கம்பெனி பேரை பார், டேஞ்சரஸ் திங்ஸ். அவங்க தான் சிப்பு உண்டாக்குறாங்க. அப்போ நாம் சொல்ல தேவையில்லை, கம்பெனியே சொல்லுது நாங்கள் பொருத்த போகிறோம், எல்லா மனுஷரும் எதுக்கணும், இது டேஞ்சரானது, ஆனாலும் எடுத்துக்கோ. ஆகையால் நம்முடைய தலைகளை உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நமக்கு ஒரு புதிய மாதம் பிறக்கவில்லை, நாளைக்கு தான் பிறக்க போகிறது. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 திரமங்கரவ் ஷபலதினம் திரங்கரபக்கலம் திடா ரிபல் பரஹ சங்குரிபினம் மங்கலதங்கரபா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நெகேமியா ரெண்டு பதினெட்டு வாசிங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பறம் மறுபடியும் வாசிங்க.
என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் நெகேமியா தேவனுடைய வேலையை செய்ய புறப்பட்ட ஒரு மனுஷன். அவர் நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்தை செய்தவர், கிங்ஸ் பட்லர், பானபாத்திரக்காரன், அது ஒரு ஹை போஸ்ட் அது. ஆனால் அவருக்கு இஸ்ரவேலை பற்றி ஒரு பாரம் இருந்ததுனால அதிலிருந்து சில நாட்கள் லீவ் எடுத்து அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண முடியாது போகிறார். அப்பொழுது பல தடைகள், பல சத்துருக்கள், பற்றாக்குறைகள், ஆட்கள் ஒத்துழைப்பு இல்லை. அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருந்தது என்று சொல்கிறார். அப்போ அதன் அர்த்தம் எதிர்ப்புகள் மத்தியில் என் வேலைகளை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால் இதுபோல தேவனுடைய நல்ல கரம் இந்த மாதத்தில் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நன்மை செய்ய முடியும். அதன் அர்த்தம் பல தடைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், நமக்குள்ள நமக்கு வெளியில் சூழ்நிலையில் பல தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும். ஆனால் தேவனுடைய கரம் நன்மை செய்ய முடியும் நம்மோடு இருக்கும் பொழுது அதன் மத்தியில் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த வாசல்கள் திறக்கப்படும், நாம் போய்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அந்த நல்ல கரம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நெகேமியா 6:15 வாசி. 6:15 அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எல்லூல் மாதம் 25 முடிந்தது. நெகேமியா சில நாட்களை கேட்டார். அகசூரு ராஜா கேட்டார், சரி எவ்வளோ நாள் லீவ் வேணும் உனக்கு, ஒரு டைமை சொன்னார். அந்த டைமுக்குள்ள இங்கே 52 சொல்லப்பட்டு எருசலமுடைய அலங்கத்தை அவர் கட்டி முடிச்சிட்டார். ஆண்டவருடைய நல்ல கரம் கூட இருந்தது. அதுபோல தேவன் நமக்கு ஒரு குறித்த காலத்தை தந்திருக்கிறார், இந்த மாதத்தை தந்திருக்கிறார், இன்னும் சில மாதங்களை தந்திருக்கிறார். அதற்குள்ளாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய நல்ல கரத்தின் மூலமாக நம்முடைய வேலை பூர்ணமாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் திரமக்க சக்தி நங்கரம் மக்கராந்தி நங்கல பங்கர பாணி அந்த ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் உண்டு நம்முடைய சபையில் கூட. மாதத்தினுடைய கடைசி 2 விபிஎஸ் நடக்கும். தாம்பரத்தில் விபிஎஸ் உண்டு. நாளை இன்று முதல் இரும்புலியூரில் யூத் மீட்டிங் உண்டு. அடுத்த வாரம் ஸ்ரீலங்காவில் 5 யூத் மீட்டிங் உண்டு. பல இந்த மாதத்தினுடைய பல நாட்கள் பெங்களூர் சென்டர், மதுரை சென்டர், டெல்லி சென்டர், பல யூத் மீட்டிங்ஸ் நடக்கும் பல சென்டர்கள். இந்த மாதத்தில் நடக்க போகிற எல்லா ஸ்பெஷல் மீட்டிங்ஸை கெல்லிஸ் பைபிள் ஸ்டடியும் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த யூத் மீட்டிங்கில், இரும்புலி நடக்க போகிற யூத் மீட்டிங்கில், இன்டர்நேஷ்னல் யூத் கேம்ப் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஐடி கார்டு இருக்கணும், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ரூல்ஸ் இல்லை. அதனால் சில அசம்பவிதங்கள் நடக்கிறது, சில சண்டைகள் நடக்கிறது, சில தீமைகள் நடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆளுகை, இப்போது நாம் ஒரு கரத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணினோம் இல்லையா, கர்த்தருடைய கரம் அந்த யூத் மீட்டிங்களும் நன்மை செய்து எல்லா தீமைகளை கர்த்தர் தடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒன்று, நம்முடைய எல்லா ஏரியாக்கள் நடக்கிற ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பல விதத்தில் பல போராட்டங்கள், குறைகள் உண்டு சில ஏரியாக்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தேவனுடைய சமூகம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வல்லமை, புதிய ஆத்மாக்களை கொண்டு வருகிற தேவ சமூகம் அங்கே ஆளுகை செய்ய வேண்டும்.
அந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து எல்லா ஏரியா ஜபங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் இந்த பாயிண்ட்டை சொல்ல வேண்டும். குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் இதை சொல்ல வேண்டும். அதனால் இந்த மாதத்தில் நடக்கப் போகிற எல்லா ஏரியா ஜபங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல எப்போதும் நடக்கிற ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவது, சில தீராத வியாதிகள் நம்மத்தில் உண்டு, டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள். அப்படிப்பட்டதான எந்த வியாதியாக இருக்கட்டும், இயேசுவின் தழும்புகளால் அந்த வல்லமைகள் நிர்மூலமாக வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும். சிலருக்கு டிபி வியாதி இருக்குது, சிலருக்கு கேன்சர் வியாதி இருக்குது, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது, டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிற நம்மத்தில் சிலர் அப்படி இருக்கிறார். அது யாராக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்பட்டு அந்த தீராத வியாதிகள் குணமடைய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 தீரம் பலங்கனா ஷபலா ரிபனம் அங்கராத்துடா ரியா துரா இஸ்பலங்கரமானியா துடிக்க சக்தி லக்கபாரி பானம் துடா சோத்ரா 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 சோத்ரா. தெய்வீக சுகம் அளிக்கும் வரங்கள் நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஃபெய்த்துமில் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். வீட்டில் நான் தளிப்புடன் திருப்பேன், நித்திய நாட்கள் அணில திருப்பேன். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தர் வீட்டில் நான் அழிப்புடன் துதித்தேன், நித்திய நாட்கள் அணில திருப்பேன். பலப்படுத்தும் இயேசுவே, ஸ்திரப்படுத்தும் இயேசுவே, கழுவும் இயேசுவே, பரிசுத்தம் தாரும் இயேசுவே. Thank you Jesus. Oh Rabba Ushabakala Mankara Baniana Mankatuda. Thank you Jesus. We praise, we praise, we praise you. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். முழு காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க முடியாய். ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது சிலர் வீட்டுக்கு போக போகிறார்கள், பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்கும்படியாய். ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இங்கே தொடர்ந்து நடக்க போகிற ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அல்லேலூயா.